வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம யூனிட் 20 அனிமல் ப்ரீடிங் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ ப்ரீட்? குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் வித் இன் அ ஸ்பீஷீஸ் ஹேஸ் சர்டன் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீஷீஸ் லைக் ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ். இப்போ பார்க்கலாம். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டாக் எடுத்திருக்கேன் ஸ்பீஷீஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் வித் இன் அ ஸ்பீஷீஸ். அப்போ ஒரு ஸ்பீஷீஸில், இப்போ இங்கே பார்த்தோம்னா டாகில், ஒரு அந்த ஸ்பீஷீஸில் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். குரூப் ஆஃப் அனிமல்ஸ், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து காமன் ஆரிஜின், ஆப்வியஸ்லி டாக்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஏன்னா இது ஒரே ஸ்பீஷீஸ் தான். ஸோ ப்ரீடுனா என்ன? குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் வித் இன் அ ஸ்பீஷீஸ் ஹேஸ் சர்டன் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ். இப்போ நீங்கள் இந்த ப்ரீடெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து டால்மேஷியன், இது வந்து லேப்ரடார், இது வந்து பக். ஸோ இதை வந்து நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்னு, ஏன்னா அதுக்கு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் வந்து அதர் மெம்பர்ஸில், இப்போ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த மெம்பர்ஸில் இல்லை, இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த மெம்பர்ஸில் இல்லை, ஆனால் எல்லாமே என்ன, ஒரே ஸ்பீஷீஸ் தான், டாகோட ஸ்பீஷீஸ். அப்போ என்னெல்லாம் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம டிஸ்டிங்யூஷ் பண்ணுறோன்னா, ஜென்ரல் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு சில அப்பியரன்ஸ் அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, அந்த ஸ்பீச்சஸ் என்னெல்லாம் இருக்குது எக்ஸ்டர்னலி, அதை வச்சு டிஸ்டிங்யூஷ் பண்ணுறோம். அண்ட் அந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான ஸ்ட்ரைக்கிங்கான அவங்க அந்த ப்ரீடுக்கு உண்டான சில ஸ்பீச்சு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ரீடுன்னா ஒரே ஸ்பீஷீஸில் சில குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும், அந்த அனிமல்ஸ்க்கு சர்டன் டிஸ்டிங். ஸோ அதை தான் இங்கே ப்ரீடுன்னு சொல்கிறோம். ப்ரீடிங், மேட்டிங் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னால் இங்கே என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். நம்ம செலக்ட் பண்ணி ஒரு மேலையும் ஒரு ஃபீமேலையும் செலக்ட் பண்ணி மேட் பண்ணுறோம், க்ராஸ் பண்ணுறோம். ஈச் ஹேவ் சம் டிசைர்ட் கேரக்டர்ஸ். நம்ம செலக்ட் பண்ணின மேல்லையும் ஃபீமேல் பேரண்ட்லேயும் சில டிசையர்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், ட்ரேட் இருக்கும், நமக்கு தேவையுண்டான கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் தோஸ் டிசையர்ட் ட்ரேட்ஸ் ஆர் பாஸ்ட் இன் டு தி ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அந்த ட்ரேட்ஸ் வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்க், அந்த யங் ஒன்னுக்கு போய் சேரும். இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ப்ரௌன் ஸ்விஸ், திஸ் இஸ் அன் எக்ஸாட்டிக் ப்ரீட் ஆஃப் புல். எக்ஸாட்டிக் ப்ரீட்னா என்ன, அதர் தென் இந்தியா, வெளிநாட்டோட ப்ரீட். அண்ட் தென் சாஹிவால், திஸ் இஸ் இண்டிஜினஸ் ப்ரீட். சாஹிவால் கவ், இண்டிஜினஸ்னால் இந்தியாவில் இருக்கிற ப்ரீட். இதை ரெண்டையும் க்ராஸ் பண்ணினோன்னா வி கெட் கரண் ஸ்விஸ். ஸோ இதில் இதோட இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி என்னன்னா, கரண் ஸ்விஸ் ஈல்ஸ் 2 to 3 டைம்ஸ் மோர் மில்க் தென் இண்டிஜினஸ் கவுஸ். ஸோ இண்டிஜினஸ் கவோட இட் வில் கரண் ஸ்விஸ் வில் ஈல்ட் இட் வில் கிவ் 2 to 3 டைம்ஸ் மோர் மில்க். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங், அனிமல் ப்ரீடிங்கோட எய்ம் என்ன? ஸோ இம்ப்ரூவிங் ஜினோடைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னால் என்ன, டொமஸ்டிக் அனிமல்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸோட ஜீனோடைப். ஜீனோடைப்னா என்ன, ஜீன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. அது ஏன் பண்ணுறோம்? டு இன்க்ரீஸ் தேர் ஈல்டு, அதோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னெல்லாம் டிசைரபிள் குவாலிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம், நமக்கு தேவை ஃபுட் அனிமல்ஸ் இருந்து. ஸோ ஃபுட்னா நம்ம இங்கே என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னெல்லாம் ஜீனோடைப்பை சேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலான்னா, மில்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், மில்கோட ஈல்டு, எக்கோட ஈல்டு, மீட்டோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் எய்ம் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். நமக்கு அனிமல்ஸ் இருந்து ஃபுட் தேவை, அந்த ஃபுட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஜீனோடைப்பை இம்ப்ரூவ் பண்ணி. ப்ரீடிங் மெத்தட்ஸ், ப்ரீடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அனிமல்ஸ் ஆஃப் சேம் ப்ரீட், தென் இட் இஸ் கால்ட் இன் ப்ரீடிங். ரெண்டு சேம் ப்ரீட் ஆஃப் அனிமல்க்கு நடுவில் நடக்கிற ப்ரீடிங், அதை வந்து இன் ப்ரீடிங்னு சொல்கிறோம். இஃப் இட் அக்கர்ஸ், இஃப் ப்ரீடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அனிமல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ், தென் இட் இஸ் கால்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ இன் ப்ரீடிங், அவுட் ப்ரீடிங், இதை இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் இன் ப்ரீடிங்? Mating of closely related animals within same breed for about 4 to 6 generations. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ரேபிட் எடுத்திருக்கேன் சும்மா. ஸோ இப்போ இதுதான் பேரண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே 1 and 2 பேரண்ட்ஸ், இவங்கள மேட் பண்ணி இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் யங் ஒன்ஸ் பிறக்கிறது 1, 2 and 3. இப்போ இது பேரண்ட்ஸ், அப்போ பிறந்த குழந்தைகள்லாம் என்ன, சிப்ளிங்ஸ், அக்கா தங்கை அண்ணா தம்பி. ஸோ சிப்ளிங்ஸ். இப்போ அகெயின் இதோ இந்த குழந்தைகளுக்குள்ளே, பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளேயே மேட்டிங் பண்ணுறோன்னா, தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ்.
பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும்னா. ஸோ ப்ரீடிங் பிட்வீன் தெம் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட், இல்லைன்னா அகெயின் ஒன் ஆஃப் தெம் கேன் பி ப்ரெட் வித் தி பேரண்ட், அதுவும் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்இன் சேம் ப்ரீட் ஃபார் அபவுட் 4 to 6 ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன, இப்போ இது ஒரு ஜென்ரேஷன் உருவாச்சு, அகெயின் இந்த பிரதர் சிஸ்டரை மேட் பண்ணுறோம், திருப்பியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அகெயின் அதுலேயும் பிரதர் சிஸ்டரை திருப்பியும் மேட் பண்ணுறோம், அகெயின் அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது அவங்களுக்கு. இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபார் ஹவு மெனி ஜென்ரேஷன், 4 to 6 ஜென்ரேஷன். இதை தான் நம்ம இன்ப்ரீடிங்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம்னா, சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆஃப் சேம் ப்ரீட் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் மேட்டட் இன் பேர்ஸ். ஸோ இது ரெண்டும் சுப்பீரியர், அதை மேட் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் நிறைய இருக்கும், ஸோ அதில் சுப்பீரியராக ரெண்டு செலக்ட் பண்ணுறோம், மேல் அண்ட் ஃபீமேல், அதை மேட் பண்ணுறோம். அப்படி பேர் பேரில் ஒரு ஒரு ஜென்ரேஷனாக மேட் பண்ணிகிட்டே போகிறோம். தட் இஸ் இன்ப்ரீடிங். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்ப்ரீடிங்னால இட் ஹெல்ப்ஸ் இன் அக்யூமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் அன்டிசைரபிள் ஜீன்ஸ். அப்போ நம்ம சுப்பீரியரான அனிமல்ஸை செலக்ட் பண்ணி மேட் பண்ணிகிட்டே இருக்கோன்னா, ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் நம்ம சுப்பீரியர் தான் செலக்ட் பண்ணுறோம், இன்ஃபீரியராக இருக்கிறத விட்டுடுவோம். எது நமக்கு டிசைரபிள் ட்ரேட் இல்லையோ அதை விட்டுடுறோம். அதனால் சுப்பீரியர் ஜீன்ஸ் தான் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது, அண்ட் அன்டிசைரபிள் ஜீன்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அனிமல் பாருங்கள், ஏஏ, ஸ்மால் ஏஏ. ஸோ இது வந்து ரிசெசிவ் ஜீன்ஸ்னால இதுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்ததுன்னா நம்ம இதை எடுக்க மாட்டோம், இதையும் இதையும் மேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சுப்பீரியர் ஜீன்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறோம், அன்டிசைரபிள் ஜீன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறோம். ஹிசார்டேல், திஸ் இஸ் ஒன் மார்க் க்வெஸ்சன். அ நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் டெவலப்ட் இன் பஞ்சாப் பை கிராசிங் பிகானேரி மக்ரா யூஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மெரினோ ரேம்ஸ். யூனா என்ன, ஃபீமேல் ஷீப், அண்ட் தீஸ் டூ ஆர் கிராஸ்ட் அண்ட் அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது, ஹிசார்டேல்ங்கிற நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் கிடைக்கிறது. திஸ் வாஸ் டன் இன் பஞ்சாப். திஸ் இஸ் ஒன் மார்க் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். கண்டினியூட் இன்ப்ரீடிங் ரிடியூசஸ் ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ தொடர்ந்து இன்ப்ரீடிங், க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸை ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிரும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். தட் மீன்ஸ் தே வில் லூஸ் தேர் எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரிசெசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். நான் இப்போ தானே சொன்னேன், ஸோ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா இதுதான் ரிசெசிவ் ஜீன். இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள், நம்ம மெண்டல்ஸ் கிராஸில் கேபிட்டல் டிடி அண்ட் ஸ்மால் டிடி பார்த்தோம். ஸோ கேபிட்டல் டிடி இஸ் டாமினன்ட், ஸ்மால் டிடி recessive. Recessive எப்பவுமே small letters-ல எழுதுவோம். ஸோ இங்கே வந்து small a, a is recessive. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன தெரியும், small letters-ல எழுதக்கூடியது ரெண்டுமே ரெண்டுமே ஸ்மாலாக இருந்தால் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ரெண்டுமே ஸ்மாலாக இருந்தால் தான் இது வந்து டுவார்ஃப் பிளான்ட்னு பார்த்தோம். ரெண்டுமே டாலாக இருந்தாலோ இல்லை ஒன்று டாலாக இருந்தால் கூட அது வந்து டால் பிளான்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த ஜீன் ரிசெசிவ், அண்ட் அந்த ஜீன் வந்து ஒரு டிலிட்டீரியஸ் அலீலாக இருந்ததுன்னா, டிலிட்டீரியஸ்னால் ஹார்ம்ஃபுல் அலீலாக இருந்ததுன்னா எக்ஸ்பிரஸ் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு வியாதிக்குண்டான ஜீன்ஸாக இருந்ததுன்னா அந்த வியாதி வரும் இந்த ஆனிமலுக்கு. ஸோ அதனால் கண்டினியூடு இன்ப்ரீடிங்னால என்ன ஆகும், ஃபஸ்ட் திங் என்ன பார்த்தோம், ஃபர்டிலிட்டி ரிடியூஸ் ஆகிடும், ரீப்ரொடக்டிவ் அபிலிட்டி வந்து குறைஞ்சிரும், அண்ட் ஹார்ம்ஃபுல் ஜீன்ஸ், ஹார்ம்ஃபுல் ரிசெசிவ் ஜீன்ஸ், இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் ரிசெசிவ் ஜீன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நான் ப்ரீவியஸாக என்ன சொன்னேன், நம்ம செலக்ட் பண்ணி இந்த அனிமலை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம், மற்ற அனிமல்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரிசெசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். நம்ம இந்த அனிமலை செலக்ட் பண்ணி இதை வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட் ப்ரீடிங், ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஹார்ஸ், ஃபீமேல் ஹார்ஸையும் மேல் டாங்கியும் மேட் பண்ணுறோம். தீஸ் டூ ஆர் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஸோ அதுக்கு ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் உருவாகிறது, தட் இஸ் கால்ட் மியூல். ஸோ ஃபீமேல் ஹார்ஸ் அண்ட் மேல் டாங்கி மேட்டட் அண்ட் தே ப்ரொடியூஸ் மியூல். ஸோ தி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ்லேருந்து உருவாகிற ஆஃப் ஸ்ப்ரிங்கை யங் ஒன்னை நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் இந்த அனிமலோட கேரக்டர்ஸும் இருக்கும், இந்த அனிமலோட கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ ஹைப்ரிட்ஸோட குவாலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஹைப்ரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் விகரஸ், ஸ்ட்ராங்காக இருக்கும், விகரஸாக இருக்கும், மோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தேன் தேர் பேரண்ட்ஸ். Cross between two different species with desirable features of economic value are mated. இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறோம் இந்த ஸ்பீஷிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸோட அனிமல்ஸ்னா, டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கிற அனிமல்ஸாக செலக்ட் பண்ணுறோம், அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும், அந்த மாதிரியான அனிமல்ஸை செலக்ட் பண்ணி நம்ம மேட் பண்ணுறோம் அவுட் ப்ரீடிங்கில். ஸோ ஹியர் அகெயின் ஃபீமேல் ஹார்ஸ் அண்ட் மேல் டாங்கி கிராஸ் பிட்வீன் தெம் தே ஆர் பிரெட் ஆர் மேட்டட் டு ப்ரொடியூஸ் மியூல் விச் இஸ் ஸ்டெராயில்.
and it is superior to horse. In a hybrid superior ah irukum ipo dhaan paathom eppadi superior ah irukku in strength. Horse oda superior ah irukku in strength, intelligence, ability to work and resistance to diseases. Heterosis or hybrid vigor. அப்படின்னா என்ன? சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி ஹைப்ரிட். ஹைப்ரிட் வந்து எப்போவுமே சுப்பீரியராக இருக்கும் தன் தி பேரண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர்னு சொல்கிறோம். இட் இஸ் அப்டெயின்டு பை கிராஸ் ப்ரீடிங். கிராஸ் ப்ரீடிங்னால த ஹைப்ரிட் வந்து சுப்பீரியராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா ஹைப்ரிட் ஃபவுல். ஃபவுல்னா என்ன? பேர்ட். இப்போ ஒயிட் லெக் ஹார்னையும் பிளைமோத் ராக்கையும் கிராஸ் பண்ணினோம், மேட் பண்ணினோன்னா யூ கெட் அ ஹைப்ரிட் ஃபவுல் விச் ஈல்ஸ் மோர் எக்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங். ஸோ ஹைப்ரிட் விகர்னால என்னெல்லாம் எஃபெக்ட் ஆகுது, என்னெல்லாம் பிரயோஜனம் அதை பார்ப்போம். இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல். இப்போ தானே நம்ம பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் கேட்டலோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, கரண்ட் ஸ்விஸ். ஸோ இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல். கவுஸ், பஃபெல்லோஸ், அப்புறமா கோட்ஸ், இதெல்லாமே கேட்டலில் வரும். இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை போல்ட்ரி. போல்ட்ரி மீன்ஸ் பேர்ட்ஸ். இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பேர்ட்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ரெண்டு ஒயிட் லெக் ஹார்ன் அண்ட் பிளைமவுத் ராக்கை க்ராஸ் பண்ணினதுனால நமக்கு கிடச்ச ஹைப்ரிட் ஃபவுலில் மோர் எக்ஸ் இட் ப்ரொடியூசஸ். ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அனிமல்ஸ் வந்து ஹைப்ரிட் விகரால் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் தே வில் ப்ரொடியூஸ். அண்ட் இன்க்ரீஸ்ட் க்ரோத் ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கிற டொமஸ்டிக் அனிமல்ஸோட க்ரோத் ரேட் வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.